இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு ட்ரேடிங் ஆப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ரெண்டு ட்ரேடிங் ஆப்ஸும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு பிகினர்ஸ்க்கான ட்ரேடிங் ஆப் தான். நீங்க ஒரு வேலை பிகினரா இருந்தீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாவே பாருங்க, கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இஃப் யூ நியூ இயர் ஆம் சத்தி, ஸோ வீடியோக்குள்ள டக்குன்னு போயிடலாம். கொடுத்துறாங்க. பட் இவங்க எதுல சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெர் இயர் ஒரு வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 300 ரூபா சார்ஜ் பண்றாங்க, 300 ரூபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அப்படி நம்ம கணக்கு போட்டோம்னா மாசத்துக்கு பர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு வந்து ஒரு 25 ரூபீஸ் வந்து மந்த்லி மந்த்லி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்ஸ்டாக்ஸ்ல இன்னொரு பெரிய நம்மளுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்க விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கஸ்டமர் சர்வீஸ் வந்து செம சூப்பரா இருக்கு. அதுல வந்து சாட்டஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நம்மளுக்கு ஏதாவது இப்போ ஒரு டவுட்டு இந்த ஆப் ஏதோ நம்மளுக்கு தெரியல அப்படின்னாலும் டக்குன்னு கஸ்டமர் சர்வீஸ் வித்தின் ஒரு 5 மினிட்ஸ் ஆர் 2 மினிட்ஸ்க்குள்ளேயே ரிப்ளை டக்கு டக்குன்னு வருது. நான் யூஸ் பண்ணும் போது அப்ஸ்டாக்ஸ்ல இருந்து ஒரு சீக்கிரமாவே ரொம்பவே நான் ஏதாவது தப்புனா அதுல நான் நிறைய குவஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு பிகினரா உள்ள வரும்போது எதுவுமே தெரியாது ஆக்சுவலி. அப்ப இந்த ஆப் எப்படி யூஸ் பண்றது அப்படின்னும் போது நிறைய டவுட்ஸ் இருந்தது. அப்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது பாத்தீங்கன்னா இந்த கஸ்டமர் சர்வீஸ். நான் உண்மையாலே கஸ்டமர் சர்வீஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது, ஏன்னா டக்கு டக்கு டக்குன்னு நம்மளுக்கு மெசேஜ் வந்தது. அது இல்லாம அப்ஸ்டாக்ஸ் ரொம்பவே யூஸர் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கு. நம்ம உள்ள போயிட்டு இது தெரியல அது தெரியலன்னு வந்து நம்ம கஷ்டப்படுற மாதிரி இல்லை, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ உங்களுக்கு அப்ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. பட் ஒரே ஒரு விஷயம் தான், நாலேஜ் இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ண டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. மேபி அப்ஸ்டாக்ஸ் உள்ள என்ன நடக்கு, என்ன விஷயம் வந்து ஷேர் மார்க்கெட் எப்படி ரன் ஆகுது இதெல்லாம் வேணால் பார்த்துக்கோங்க. பிஃபோர் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்பவும் டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதீங்க. நீங்கள் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடி ஆகுறீங்க அப்போ மட்டும்தான் நீங்கள் வந்து இது கிரியேட் பண்ணுங்க டிமேட் அக்கௌண்ட். அதுக்கு முன்னாடி எப்பவும் கிரியேட் பண்ணிடாதீங்க. ரெண்டாவது ஆப் பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப். எனக்கு ரொம்ப ரொம்பவே பர்சனலாக பிடிச்ச ஆப், ஏன்னா நானும் ஒரு பிகினர் தான். எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஷேர் மார்க்கெட் பற்றி தெரியல அப்படின் போது நானும் யூடியூப் வீடியோஸ் தான் நிறைய பார்த்து கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பும் ஒரு யூடியூபர் சஜஸ்ட் பண்ணி தான் நானும் க்ரோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணேன். ஒரு பிகினராக வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக க்ரோ ஆப் ரொம்ப ரொம்பவே ஈஸியாக இருந்தது யூஸ் பண்ணேன். அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் சத்தியமாக சொல்லணும், ரொம்ப ரொம்பவே ஈஸியாக நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. எந்த ஒரு ஆப்ஷனும் ஒரு காம்ப்ளிகேட்டடாக எப்போ இது நம்மளுக்கு தெரியலையே அப்படின்னு வந்து எந்த விஷயமும் கிடையாது. க்ரோ ஆப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் இதுலேயும் ஃப்ரீ டிமேட் அக்கௌண்ட்டும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. பட் உங்களுக்கு வந்து இதில் வந்து ஈக்விட்டி டெலிவரிக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க, 20 ரூபீஸ் பர் ட்ரேட் சார்ஜ் பண்ணுவாங்க, இல்லைனா 0.05% வந்து லோயர் ப்ரைஸாக சார்ஜ் பண்ணுவாங்க. க்ரோ ஆப்புக்கும் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் அரௌண்ட் 10 மில்லியன் ப்ளஸ் டவுன்லோட்ஸ் இருக்கு. இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 4.3% ரேட்டிங் ஸ்டார்ஸ் இருக்கு. இதுவும் ஒரு நல்ல ஆப் தான் சொல்லலாம். பட் இந்த ஆப் ரொம்ப ரொம்பவே பிகினர்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரெண்டு ஆப்மே பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆப்ஸ் தான். எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ ஆப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கும் மேபி நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்க, உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை வந்து எப்படி பை செல்லிங்லாம் நடக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து க்ரோ ஆப் சத்தியமாக யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இதில் டிமேட் அக்கௌண்ட்டும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க, ட்ரேடிங் அக்கௌண்ட்டும் ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க. ஸோ அதோடைய லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். நீங்கள் எப்போ வந்து ட்ரேடிங்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடி ஆகுறீங்களோ அப்போ டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுங்கள். அக்கௌண்ட் வந்து நீங்கள் ஆன்லைனில் ஓப்பன் பண்ணுறது ஈஸி, பட் அதை ஒரு வேலை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக பண்ணுறது வந்து ரொம்பவே கஷ்டம். நீங்கள் அதுக்காக ஏதோ ஒரு ஃபார்ம்லாம் டவுன்லோட் பண்ணி அனுப்ப சொன்னாங்க. நான் வந்து அப்ஸ்டாக்ஸில் வந்து என்னோட டிமேட் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதுக்கு நான் சத்தியமாக செம்ம பெரிய தலைவலியாக இருந்தது, ரொம்பவே கஷ்டப்பட்டேன். நிறைய பேர்கிட்டலாம் அதை பற்றி விசாரித்தேன். ஸோ அவசரப்பட்டு டிமேட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணாதீங்க. சரி, அப்ஸ்டாக்ஸை பற்றி நம்ம கஸ்டமர் சர்வீஸ் பற்றி பேசணும். பட் க்ரோ ஆப்பை பற்றி சொல்லணும்னா கஸ்டமர் சர்வீஸ் கொஞ்சம் கீழே தான். ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டவுட் டக்குன்னு அப்படின்னா க்ரோ ஆப்பில் போயிட்டு டக்குன்னு உங்களால் யாருக்கும் அந்த சேட்டர்ஸ் அந்த ஆப்ஷன்லாம் கிடையவே கிடையாது. டக்குன்னு ஒருத்தங்க கிட்ட போயிட்டு நம்மளால் கான்வர்சேஷன் வந்து டக்குன்னு ஒரு டவுட்டை வந்து நம்ம கேட்க முடியல. ஒரு டிக்கெட் தான் ரைஸ் பண்ணுற மாதிரி இருக்குது க்ரோ ஆப்பில். இதுதான் ஒரு மேஜர் இஷ்யூ அப்படின்னு சொல்லலாம்.
ஏன்னா ஒரு கஸ்டமர் சர்வீஸ் நல்லா இருந்தா தான் நமக்கும் யூஸ் பண்ண ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா டக்குன்னு ஏதோ ஒன்று வந்து பயம் அப்படின்னா எங்க போய் கேட்கறது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா குரூப் கொஞ்சம் டவுன் தான். அது இல்லாமல் எனக்கு ரீசெண்டா குரூப்ல பிஃபோர் ஒரு 1 மந்த் முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்தேன், திடீர்னு அது 2 ஸ்டாக்னு காமிச்சது, திடீர்னு ஒரு வேலை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கே வாங்காத மாதிரி காமிச்சது. எனக்கு இது ரொம்பவே பயமா இருந்தது. ஏன்னு பாத்தீங்கன்னா நான் டக்குன்னு அப்போ வந்து கஸ்டமர் சர்வீஸ் கிட்ட கேட்கும் போது என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்களோட ஆப் வந்து சம்திங் ஏதோ கிளிச் பக் ஏதோ இருக்கு, அதனால வந்து நாங்கள் அதை சரி பண்ணிட்டு இருக்கோம், அதனால இப்படி ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து கொஞ்சம் நேரத்திலே சரி ஆயிடும், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பட் அந்த நேரத்தில் நமக்கு பயமா இருந்தது. பட் அது வித்தின் அவங்க சொன்ன மாதிரி ஒரு 1 hour to 1 hour வந்து அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு. பட் ரெண்டு ஆப்புமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ரெண்டு ஆப்பும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணல. ஒரு பிகினரா இருந்தீங்கன்னா என்ன ஷேர் மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்ட்டு வந்து நீங்க இந்த மூலமா பாத்துக்கலாம். ஒரு ஷேர் மார்க்கெட்டை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்க இந்த ஆப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி பாருங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான். இதோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். ஸோ பை பாய், சி யூ, டாடா, பாய் பாய்.